ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் செய்ய போகிறேன். இது இனிமேல் வாரத்தில் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் கொள்ளு பருப்பு தான். உங்கள் வீட்லேயுமா? நீங்கள் கேட்குறீங்களா? நம்ம தீபாவளிக்கு முன்னாடி இருந்து நிறைய ஸ்வீட்டாக சாப்பிட்ருப்போம். எனக்கும் ரொம்ப ஸ்வீட் பிடிக்குங்க, அதனால் நிறையா சாப்பிட்டுட்டேன். கண்டிப்பாக நம்ம 1 or 2 kg இன்க்ரீஸ் ஆகியிருந்திருப்போம். நானும் 2 kg பக்கம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன். இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாக்கிங் கூட இந்த கொள்ளுப்பருப்பை கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். இந்த கொள்ளுப்பருப்பை வந்து கடையில் ரசமாக இல்லாமல் மட்டும் இதை பருப்பு பொடியாக சேர்த்துக்கலாம், இல்லை கொள்ளு இட்லி சேர்த்துக்கலாம், இது மாதிரி கொள்ளு சட்னி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கொள்ளு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட்டை கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். எங்கள் வீட்டில் கொள்ளு பருப்பு, ரசம், கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல். இந்த கொள்ளு பருப்பு கடையில் கொஞ்சம் நெய் போட்டு சுட சாதத்தில் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு 1 cup வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் 1/2 hour ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். கல் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கொள்ளுல நிறையா கல் இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணதை கொஞ்சம் நேரம் 1/2 hour ஊற வச்சதை நான் குக்கரில் போட்டு வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 10 whistle பக்கம் விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். பார்த்தீங்களா, கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெந்த பருப்பிலிருந்து கொஞ்சம் ரசத்துக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேண்டிய அளவு பருப்புக்கு தண்ணி வச்சுட்டு மிச்ச தண்ணியை வந்து அந்த ரசம் எடுத்து வச்சது ரசத்துக்கு வச்சுருக்க பருப்பில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து 3 tablespoons ஆயில் விட்டுருக்கேன், 1 tablespoon மல்லி, 1/2 tablespoon வந்து சீரகம், 2-3 வரமிளகாய் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு. கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பின்னாடி இந்த பருப்புக்கு தேவையான 1/2 tablespoon உப்பு, இப்போயே போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு மல்லித்தலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்த பருப்பு, அதில் வந்துட்டு இதை போட்டுக்கலாம். இந்த பருப்பில் ஒரு போர்ஷன் கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துட்டோம். இது வந்து பருப்பு கடையலுக்கு. இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட கடையல் ரெடி ஆயிடுச்சு, கொள்ளு பருப்பு கடையல். இப்போ நம்ம ரசம் வைக்கலாமா? அதுக்கு ஒரு ஜாரில் 1 tablespoon சீரகம், 1/2 teaspoon மிளகு, 1-5 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை அதிகமாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் குறக்குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி வந்து ரஃப்பாக கட் பண்ணி அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடலாம், சீக்கிரமாக ஊறிடும். இதை ஊறின பின்னாடி புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 தக்காளி வேக வச்சோம் இல்லைங்களா, அதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் கொட்டிக்கோங்க ரஸ் தண்ணியில். இப்போ அந்த புளி தண்ணியில் மல்லித்தலை நிறையா போட்டு நல்லா கொஞ்சம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். மல்லித்தலை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வேண்டிய அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த நம்ம அந்த பருப்பு எடுத்து வச்சவங்களே இல்லைங்க, அதை அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். 1/2 tablespoon உப்பு. எந்த பருப்பு ரசம் வச்சாலும் ஃபஸ்ட்டு கொதித்த பின்னாடி தான் பருப்பு போடணும். அதை நான் இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன், ஆனால் அப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 tablespoon ஆயில் விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா சீரகம் பூண்டு, அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க, நல்லா வாசம் வரும். 1 tablespoon ரசம் பவுடர், கொஞ்சம் பெருங்காயம், 2 seconds வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரசம், அதை கொட்டிடலாம். இப்போ மூடி போட்டு உடனே மூடி வச்சிடலாம். நல்லா இது கொதிக்கட்டும். பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை போட்டுக்கலாம். இது வந்து போட்ட பின்னாடி கொதிக்கக்கூடாது, பப்புள் வந்தால் போதும். நம்ம ரசம் ரெடி.
இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொள்ளுப்பருப்பை கண்டிப்பாக நீங்களும் வாரத்துக்கு ரெண்டு நாள் அட்லீஸ்ட் 1 மந்தாவது சேர்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.